தூணின்றி வான் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ரொம்ப நாளாக நம்ம ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பார்க்கலாம், எல்லா மக்கள்கிட்டையும் பெரும்பாலும் ஒரு 90% மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, உருது மொழி அப்படிங்கிறது முஸ்லீம்களுடைய மொழி, இஸ்லாத்தோடு தொடர்பு பட்ட மொழி உருது மொழி அப்படின்னு. இது எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்மளே லைஃப்பில் நிறைய தடவை அனுபவிச்சிருப்போம். யாராவது ஒரு முஸ்லீமில் ஃப்ரெண்டு, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் உருது பேசுவார், அது உருதுவா ஹிந்தியான்னு கூட நமக்கு தெரியாது. கூப்பிட்டு கேட்கும்போது, எனக்கு உருது தெரியாதுரா அப்படின்னு சொல்லும்போது, உருது தெரியலாம், நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா அப்படின்லாம் கேட்பாங்க. நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னால், காரணம் உருது அப்படிங்கிறது இஸ்லாத்தோடு தொடர்பு பட்ட ஒரு மொழி அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறனால. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், உருதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உருது இஸ்லாமிய மொழியோ இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியோ கிடையாது. அப்படிதானே, ரைட். எப்பையும் ஒரு மொழியை இஸ்லாமிய மார்க்கத்தோடு நம்ம தொடர்பு படுத்தணும்னா, அதிகபட்ச வாய்ப்பு அரபி மொழிக்கு மட்டும்தான். அது கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு தேவை கருதி நமக்கு தொடர்பு படுத்துறோம். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல இறைவன் மனிதர்களை படைச்சி, இந்த மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இறை தூதர்களாக சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினான். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள்லாம் எப்படி வந்தாங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்கவுங்க பேசக்கூடிய மொழியில தான் வந்தாங்க. இறைவன் சொல்றான், எல்லா சமுதாயத்துக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா பிரிவுகளுக்கும் நான் இறை தூதர்கள் அனுப்பினேன் இப்படின்னு சொல்றான். அதாவது எப்படின்னு சொன்னா, வலக்கது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத் அப்படின்ற அந்த அரபி வசனம். இதுக்கு அர்த்தம் அர்த்தம்னு சொன்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நான் இறை தூதர்களை அனுப்பி வைத்தேன். எதற்காகனா, என்னை மட்டுமே வணங்க வேண்டும், உண்மையான கடவுள் அல்லாதவர்களை நீங்க வணங்காதீங்க அப்படின்னு பிரச்சாரம் செய்வதற்காக அந்த நோக்கத்தை சொல்றான் இறைவன். இது என்ன விஷயம்னா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இறைவன் இறை தூதர்கள் அனுப்பினான். அதுவும் எப்படி அனுப்பினா, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பி லிசானி கௌமிஹி. எந்த ஒரு சமுதாயத்துக்கு நாம் இறை தூதர்களை அனுப்பினாலும், அவர்கள் பேசக்கூடிய மொழியிலேயே அந்த இறை தூதரை நாம் அனுப்பினோம் அப்படின்னு சொல்றான். எனவே எல்லா மொழிகள்லையுமே இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடைசியாக வந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்க யாரு? அவங்க ஒரு அரபி. எனவே அந்த அடிப்படையில் கடைசியாக இஸ்லாம் அரபி மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இஸ்லாம் எப்போ இருந்திருக்குது? முதல் மனிதன் ஆரம்பிச்சானே, இறைவன் முதல் மனிதனை படைச்சானே, அப்போ இருந்து இஸ்லாம் இருக்குது. அது எந்த மொழியோ இறைவன் கொடுத்துருப்பான். அப்படி ஒவ்வொரு மொழியிலையும் இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து கடைசி வருஷன் நம்ம சொல்லலாம் அரபி மொழியாக. இதுக்கு முன்னாடி அரபி மொழியில் வேற ஒரு தூதர் வந்திருப்பாங்க. ஸோ கடைசி வருஷனாக இஸ்லாமை இறைவன் கொடுத்துருக்கான். அதனால அரபி மொழி இந்த இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுது. மற்றபடி இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியே அரபி மொழி தான், அரபி மொழி தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு தேவை இருக்கிறதுனால அரபி மொழியோட இஸ்லாத்தை தொடர்பு படுத்துறோம். உதாரணத்துக்கு, இப்போ நம்ம எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலோ இங்கிலீஷில் படித்து தான் ஆகணும், ஏதோ ஓரளவுக்கு படிக்கணும். ஏன் படிக்கணும்? உலகம் இயங்குறது, உலகத்துடைய சிஸ்டம் இங்கிலீஷில் தான் இருக்குது, ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்கிறனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷை விரும்பியோ விரும்பாமலோ படித்து தான் ஆகணும், தெரிஞ்சு தான் ஆகணும். அதே போல் இஸ்லாம் கடைசியாக கொடுக்கப்பட்டது அரபி மொழியில், இறைவன் கடைசியாக அவனுடைய வேதம் கொடுத்தது அரபி மொழியில், எல்லா மொழியிலையும் வேதங்களை கொடுக்கப்பட்டுச்சு, கடைசியாக அரபி மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நம்ம என்ன செய்யணும், அந்த குர்ஆன், அந்த இறை வேதத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த மொழியை படிக்கக்கூடிய ஒரு தேவையில் இருக்கிறோம். தேவை கருதி நம்ம அதை படிக்கிறோம், ரைட். மற்றபடி அரபி படித்தாதான் முஸ்லீமு, அரபி படித்தா கண்டிப்பாக சொர்க்கவாதி, அரபியாக இருக்கக்கூடியவங்களாம் சுவனத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. அப்படி தானே, இன்னும் சொல்ல போனால் இறைவன் வந்து அரபியில் தான் பேசுவான் அப்படின்னு நம்ம சொல்லலை. சிலர் அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்கள் இறைவன் வந்து அரபியில் தான் பேசுவானா, இறைவன் அரபி மொழியில் தான் விசாரிப்பானா அப்படின்னு. அப்படியும் கிடையாது. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமையுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த அடியானுக்கும் அந்த மனிதருக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள், ஆனால் இறைவன் விசாரிப்பான், இறைவன் பேசுவான் அப்படின்னு. எனவே இறைவன் அரபியில் தான் பேசுவான், அரபியில் தான் விசாரிப்பான். மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அவங்க வந்து விசாரிக்க போகிறாங்களே, அவங்களும் அரபியில் தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. அப்படி தானே, அது எந்த முறையில் அப்படிங்கிறது இறைவனுடைய ஏற்பாடு, அந்த அடியார்களுக்கு புரியக்கூடிய அமைப்பில் இறைவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், அவ்வளோதான். மற்றபடி அரபி மொழிக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக இல்லை, ஒரு தேவை கருதி நம்ம அரபியை சாடுறோம், அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால்,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து அரபித்துவத்தை வந்து உயர்த்ததுக்காக வந்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் உண்டு. அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தா குர்ஆன்லேயே ஒரு அரபியை பத்தி சபிக்கக்கூடிய ஒரு வசனம் உண்டு, தப்பத் யதா அபி லஹபி வ தப், யாரை பத்தி, அபு லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்ற ஒரு வசனம். இது யாரு, அரபியை தானே இஸ்லாம் விமர்சிக்குது. அதனால அரபி மொழிக்கு ஏன் சம்மந்தப்படுதுன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தேவை கருதி இஸ்லாம் அதில் சம்மந்தப்படுது. குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களில் ஒன்று ரெண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு இறைத்தூதர். இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே என்னது, அரபி அல்லாதவங்க தான். நிச்சயமாக இறைவனுடைய நண்பன் சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரபி கிடையாது. முஹம்மது நபிக்கு முன்னாடி வந்த இறைத்தூதர் இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்டிப்பாக அரபி கிடையாது. இப்படி எத்தனையோ இறைத்தூதர்களுக்கும் அவங்களுக்கும் அரபிக்கு சம்பந்தம் கிடையாது. எனவே அரபி மொழி எந்த அளவுக்கு சம்பந்தப்படுதுன்னா இதுதான். கடைசியாக நான் முஸ்லீம்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல ஒரு கொள்கையை ஏற்று வாழ்றோம், இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை ஏற்று வாழ்றோம். இறைவன் வழிகாட்டிய ஒரு வாழ்க்கை வழிமுறையை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணுன்ற ஒரு அடிப்படையில இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மோடு வாழக்கூடிய சமுதாயம் சரியாக ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பாராட்டணும். தவறாக ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒன்று தடுக்கணும், இல்லை அதில் சம்மந்தப்படாமல் ஒதுங்கி இருக்கணும். எப்பயும் இஸ்லாமிய பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு வரணும். இன்றைக்கி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்மோடு வாழக்கூடிய சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தமிழ் மொழி, நம்ம பேசக்கூடிய இந்த தமிழ் மொழியின் காரணமாக மற்ற மொழி பேசக்கூடியவங்களை ஒரு மட்டம் தட்டக்கூடிய பார்வை இருக்க தான் செய்யுது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் கிடையாது, சில மக்கள். உதாரணமாக ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு சகோதரன் வைங்களேன், அவரை பேசக்கூடிய அந்த வார்த்தையே ஹிந்திக்காரன், பானிபூரிக்காரன் இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் மற்ற மொழி பேசக்கூடியவங்களுக்கு அந்த வார்த்தை வராது. ஏன் இந்த பாகுபாடு? இதில் முஸ்லீம்களும் சம்மந்தப்படுறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பார்வை ஒரு நாளும் ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாது. ஹிந்தியாக இருந்தாலும் அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மொழி, அப்படித்தானே? ஹிந்தியாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மொழி. மற்றபடி நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஒரு மொழி சம்மந்தப்படுதா தேவைப்படுதா அதை நம்ம கற்றுப்போம். தேவையில்லாத மொழி, நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர்ற நேரத்தில் அதை எதிர்ப்போம் அவ்வளவுதானே தவிர, அந்த மொழியை எதிர்க்கிறத நம்முடைய கௌரவமாக நினைக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், அந்த காலேஜில் எல்லாருமே தமிழ் பேசக்கூடிய பசங்க, அங்கே ஒரு சிலபஸ் ஹிந்தியில் தான் இருக்குது அப்படின்ற நேரத்தில் நான் அதை எதிர்ப்பேன், அப்படித்தானே? நான் ஒருத்த மட்டும், நான் ஒரு 10 பேர் தமிழனா இருக்கேன், அந்த இடத்துல சிலபஸ் வந்து தமிழில் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் வந்து இந்த ஹிந்தி திருப்பி சம்மந்தமாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், அந்த புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தை சொல்கிறேன். எப்பயும் ஒரு மொழியை நம்ம ஆதரிக்கவோ அல்லது அது வெறுக்கவோ கூடாது. நம்ம இருக்கக்கூடிய மொழியினால் நம்ம பெருமைப்படவும் கூடாது. இதில் முஸ்லீம்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். ரெண்டாவதாக, நம்ம ஒரு மொழியில் தான் பிறந்திருக்கோம், எல்லா மொழியிலும் ஒரு மொழியில் பிறந்து தான் ஆகணும். நம்ம தமிழில் பிறந்திருக்கோம்னு சொன்னால் தமிழ் மொழியில் சிறப்பாக பேசலாம். தமிழ் மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எது வந்து பழைய மொழி அப்படின்னு பேசக்கூடிய நேரத்தில் நம்ம சிறப்பாக பேசுவோம். ஆனால் அதுக்காக ஏன் மொழி உயர்ந்ததா மொழி உயர்ந்ததா அப்படிங்கிற தலைப்பு வர நேரத்தில் ஒரு முஸ்லீம் அதை விட்டு விலகிடும். எப்பயும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அதே பார்வை தான் நமக்கு இருக்கணும். ஒரு அரபியை விட ஒரு அரபி அல்லாதவரோ, ஒரு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபியரோ எந்த விதத்திலும் சிறந்தவர் இல்லை. இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்தோம், உங்களை பிரித்து இப்படி வைத்திருப்பதெல்லாம், கிளையாகவும் கோத்திரமாகவும் மொழியாகவும் வகுப்பாகவும் பிரிவுகளாகவும் பிரித்து வைத்திருப்பதெல்லாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொள்வதற்காக மட்டும்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும், உங்களில் சிறந்தவர் யார் இரையச்சமுடையவரோ அவர் மட்டும்தான். இந்த பார்வையில் தான் நம்ம பார்க்க பழகணும். நம்ம ஒரு மொழியை சார்ந்திருக்கோம், ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம்னு சொன்னால் அந்த மக்களுக்கு இஸ்லாம் போய் சேரலை, அவங்களுக்கு தெரியாது. அதோடு சேர்ந்து நாமளும் சேர்ந்துக்கிட்டு மற்ற மொழி பேசக்கூடியவங்களை மட்டம் தட்டக்கூடிய பார்வையோடு பார்க்கிறது. நம்ம ஒரு மொழியில் இருக்கோங்கிறதுக்காக நான் உயர்ந்தவன், நான் தமிழனாக இருக்கக்கூடியதான், நான் உயர்ந்த குடி என்று பேசக்கூடியது அந்த குர்ஆன் வசனத்துக்கு எதிரானது. எனவே அந்த பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சரியான புரிதலையும் கொடுப்பானாக, அவனுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில் பயணிக்கக்கூடியவனாக ஆக்குவானாக. இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம், இறைவன் சொல்கிறான், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான்.
இந்த நேரத்துல நம்ம ஒரு மொழியை சார்ந்திருக்கும் போது அது எதுக்காக ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு ஒரு கருவியாகத்தான் நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சதுதான். மொழி என்றால் என்ன? ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிதான் மொழி அப்படிங்கறத அவருடைய டெஃபினிஷனே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் என்னைக்கு இந்த மொழி நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றம் எடுக்குதோ அன்னைக்கு நம்ம அதை விட்டு விலகணும். அதை நம்ம ஆதரிக்கவும் கூடாது, எதுக்கவும் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நமக்கு இஸ்லாம்னு இறைவன் கொடுத்துருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக. கபர்ல வச்சதுக்கப்புறம், மண்ணிறையில வச்சதுக்கப்புறம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, உன்னுடைய தீன் எது, உன்னுடைய மார்க்கம் எது, நீ வாழ்ந்த வழிமுறை எது அப்படின்னு. இறைவன் சொன்ன மாதிரி நான் வாழ்ந்தவனாக இருந்தால் நான் வெற்றி அடைவேன். இல்லாம வேற ஏதாவது மொழி சொல்லக்கூடிய, வேற ஏதாவது தத்துவங்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறையின்படி நான் வாழ்ந்து அதை பெருமையை அடிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா இறைவன் பாதுகாக்கணும், மிகப்பெரிய தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்குவானாக. இறைவனே மிக அறிந்தவன்.